அதிமுகவின் வரலாறு தெரியாமல் பதவி வெறியால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல அண்ணாமலை பேசி வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நண்டு கொழுத்தால் வலையில் தங்காது என்ற பழமொழிக்கு ஏற்ப அண்ணாமலை செயல்படுகிறார் என்று சாடியுள்ளார். பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. எந்த உழைப்பும் இல்லாமல் ஒரு சொத்து வேர்வை கூட சிந்தாமல் பதவி வெறி அதிகார வெறியால் மன அழுத்தத்தால் இன்றைக்கு உளறி வருகின்ற ஆக்டோபஸ் அண்ணாமலை மனநல மருத்துவரை உடனடியாக சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க முடியவில்லை என்றால் எங்களிடம் சொல்லுங்கள். நாங்களெல்லாம் சைக்காலஜி படித்திருக்கிறோம். ஆகவே மனநல மருத்துவத்தை பற்றி நாங்கள் நன்கு அறிந்திருக்கிறோம். உரிய மருத்துவரை உங்களுக்கு மதுரையிலே கூட சேர்த்து விடுவதற்கு எந்தவித கட்டணம் இல்லாமல், ஒரு பைசா கட்டணம் இல்லாமல் நாங்கள் சேர்த்து விட்டு அந்த புண்ணியத்தை நாங்கள் சேர்த்து கொள்வதற்கும் இந்த தமிழ்நாட்டு மக்களை உங்கள் பைத்தியக்காரத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கும் அது உதவுகின்ற வகையிலே அந்த உதவியை செய்வதற்கு நாங்கள் முன் வருகிறோம்.